இதோ இனியஸ் கலாட்டாசன் இன்றைய தேடல். அக்கா, நம்ம இன்னைக்கு அன்னவெளி அக்காளுக்கு போறோம். யானி ஹாட்சினி அக்காலாம் வரல. அதுவா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்களே, ஒரு வீடியோ அந்த வீடியோ தான் எடுக்க போறேன். என்ன யோசிச்சு சொல்லு. இன்னைக்கு நம்ம வாட் இஸ் இன்சைட் அவர் வாட் ரூம் அதுதான் பார்க்க போறோம். சரி நிலா, வா இப்போ நம்மளோட வாட் ரூம்ல என்ன இருக்குன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிக்கலாம். ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இங்கே கபோர்ட்ஸ் இருந்தா கரெக்டா இருக்கும். டாடி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இந்த ஃபர்ஸ்ட் கேஜி தான் இந்த நிலாடி என்னோட கபோர்ட். இப்போ அதை தொடர்ந்து பார்த்துக்கலாம். இந்த ஸ்டிக்கரிங் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேலே பிரவர்த்தனையும் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கு, கீழே நிலானியும் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கு. ஏன்னா இது என்னோட பிளேஸ், இது நிலானி குட்டியோட பிளேஸ். எங்கள் கபோர்டு எப்பயுமே எப்படி இருக்குமோ நாங்கள் அப்படி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். நானும் அக்காவும் தைரியத்தில் இருக்கலாம்னு வேலையில் கலத்தி வைத்திடுவோம். அப்புறம் அம்மா தைரியம் இந்த ட்ராவில் அவ்வளவோ ஒன்றும் இருக்காது. இதோட ஸ்கூல் யூனிஃபார்ம் பெல்ட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறமா எதுவுமே இருக்காது இந்த ட்ராவல். ஓகே, இப்போ நம்ம நிலானியோட ட்ரெஸ்ஸை பார்த்துடலாம். நிலானியோட செட்டை அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாளா, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துடலாம். இங்க பாருங்க, இதில் என்னோட டீஷர்ட், இதில் என்னோட பேண்ட். இங்கே பாருங்க, என்கிட்ட நிறைய டீஷர்ட் இருக்கு. அதில் எப்படி தெரியுமா? ஏன்னா வந்து அக்காவுக்கு பத்தாயிர தைச்செல்லாம் நேரத்துக்குவோ, அதில் கலரில் எனக்கு நிறைய இருக்கு. இது எங்களோட பாட்டி வேர். எங்களோட பாவாடை சட்டை ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. இப்போ எங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்துடலாம். இதுதான் எங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள். இந்த கபோர்டில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஓரெல்லாம் இந்த கபோர்டில் இருக்க எல்லா ஐட்டம்ஸையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு நாள் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து இதுதான் எங்களோட டெய்லி அசசரிஸ். இது பவுடர், பொட்டு, கிளிப், ஒரு பேங்கிள், அதுக்கப்புறமா சீட் பட்ஸ், அதெல்லாம் தான் இருக்கும். இப்போ எங்களோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் இங்கே இருக்கும். பென்சில் பாக்ஸ், அதுக்கப்புறமா க்ரையான்ஸ். இதுதான் எங்களோட உண்டியல். இதில் நாங்கள் டெய்லி காசு சேர்ப்போம். இது என் இது நிலானி, இது இது என்னோடது. இப்போ ஹாஸ்னி கயானியோட வாட்ரூமில் எனக்கு போய் பார்த்துடலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ட்ரமா வீடியோ பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னடா இது வாய்ஸ் மட்டும் வருது, ஆளுங்களை காணான் தானே பார்க்குறீங்க? இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் இங்கே தான் இருக்கோம். சர்ப்ரைஸ். இங்கே பார்த்தீங்களா, இந்த டெலி பேருக்குள்ளே நாங்கள் விழுந்துட்டுருக்கோம். இப்போ வாங்க, நம்ம போய் என்ன வீடியோன்னு பார்த்துடலாம். ஆனால் இந்த வீடியோக்காக நாங்கள் வந்துட்டு கபோர்டு ரொம்ப வந்து அரேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப டெக்கரேஷன்லாம் பண்ணலாம் வச்சிடல. எங்கள் கபோர்டு எப்பயுமே எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம போய் பார்க்க போயிடலாம். என்ன யாழோ, கபோர்டு ஓப்பன் பண்ணி போய் காமிச்சிடலாமா? இதுதான் எங்களோட கபோர்டு. எப்பயுமே எங்கள் கபோர்டு வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே இருக்க எல்லா ட்ரெஸ்ஸஸுமே நான் வந்து ரெகுலராக வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் தான். இது வந்துட்டு என்னோடய ட்ரெஸ்ஸஸ், நான் வந்து வீட்டில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது வந்து யானையோடது. யானை வந்துட்டு வீட்டில் எப்பயுமே தான் போடுவான். கட்டாயாழோ கரெக்டக்கா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன் வேர். ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நாங்கள் போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸஸ்லாம் இதுதான்.
இப்படி தான் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த ட்ரெஸ்ஸஸ் தான் போடுவோம். இங்கே இருக்க எல்லா ட்ரெஸ்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாமே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மம்மியும் டேடியும் எப்போ எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ராக்ஸ்லாம் எடுத்தாலும் மேட்சிங்காக தான் எடுப்பாங்க. ஏன்னா இங்கே ரெண்டு பேருக்குமே மேட்சிங் ட்ரெஸ் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். சில டைமில் வந்துட்டு இந்த மாதிரி நார்மல் ட்ரெஸ் கூட நாங்கள் மேட்சிங்காக தான் போடுவோம். இப்போ மேலே வந்துட்டு ஸ்கூல் பேக் அப்புறம் ஸ்கேட்டிங்காக இருக்குது. என்னோடய ஸ்கூல் பேக் வந்துட்டு ட்ராலி பேக்கு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு கீழே வந்து கொஞ்சம் ஆல்பம்ஸ்லாம் வந்துருக்கு. எப்பயாச்சும் போர் அடிக்கும்போது நாங்கள் சம்டைம்ஸ் வந்துட்டு ஆல்பம்ஸ்லாம் எடுத்து பார்ப்போம். அப்போல்லாம் செம ஜாலியாக இருக்கும். நாங்கள் சின்ன வயசுலலாம் எப்படி இருந்தோம்னு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்த நாங்கள் வந்து யூஸே பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ லாக்டவுனில் கொரோனா வந்துருச்சுன்றதுனால ஸ்கூலுக்கே போகிறது கிடையாது. அதனால் எப்பயாவது அதை யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இதில் வந்து மேலே தூக்கி போட்டு வச்சுருக்கோம். அவ்வளோ அந்த கபோர்டு இருக்கும். அப்புறமா அந்த ரெண்டு கார்னர்ஸ்லையுமே வந்துட்டு ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் போர் அடிக்கும்போது நான் வந்துட்டு இந்த மாதிரி எழுதி வந்து பண்ணேன். சும்மா அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஓகே அந்த மாதிரி எழுதி சும்மா அழகுக்காக பண்ணேன். இப்போது இந்த எல்லா ட்ரெஸ்லேருந்து நான் ஒரே ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேங்க பாருங்க. அந்த ட்ரெஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது அந்த ட்ரெஸ் பார்த்தீங்களா. இந்த ட்ரெஸ்னால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ நான் வந்து போட்ட ட்ரெஸ். இது எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். குட்டியாக க்யூட்டாக இருக்குல்ல அக்கா. என்னோட ட்ரெஸ் காமிங்க. என்னோட ட்ரெஸ் இங்க. இந்த ட்ரெஸ் தான் நான் காமிக்கிறேன். உன் ட்ரெஸ் இங்க இல்லையடா குட்டி. சரி நான் மம்மிகிட்ட கேட்கட்டா. அம்மா யானோட ட்ரெஸ் இங்கம்மா இருக்க. ஃபஸ்ட்டு படி எப்போ போட்ட அந்த ட்ரெஸ்ஸு. ஓஹோ ஒன்று கீழே இருக்காண்ணா குட்டி. சரி ஓகே கீழே நம்ம போயிட்டு ஃபேன்சி ட்ராவலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிப்போம்ல. அப்போ உன் ட்ரெஸ்ஸையும் நம்ம காமிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கபோர்டை போய் பார்க்க போயிடலாம். நம்ம இந்த கபோர்டு திறந்து பார்த்துடலாம். அக்கா அக்கா நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ட்ராயிங் காமிச்சிடலாம். அவர் வேணும் இந்த மேல் ட்ராயிங் காமிக்கலாமே ப்ளீஸ். அப்படியா சரி ஓகே யாரோ. ஓகே இப்போ யானை சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ராயிங்ஸ் திறந்து பார்த்துடலாம். இது ஃபுல்லாகவே வந்துட்டு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் வந்துருக்கு. பட்டு பாடசட்டெல்லாம் இருக்கும்ல அதுதான் வந்து ஃபுல்லாக இருக்குது. இதுவும் நாங்கள் வந்துட்டு வெளியே போகும்போதெல்லாம் வந்து போடுவோம். இது பாவாடை அதெல்லாம் வந்துருக்கு. ஏய் யாரோ இங்கே பார்த்தியா உன ஃபஸ்ட்டு பர்த்டே ட்ரெஸ் இங்கே தாண்டா இருக்குது. யானோட ஃபஸ்ட்டு பர்த்டே ட்ரெஸ் வந்து இதுதான். அவள் வந்து அப்போ வந்து இப்போ பாய் ட்ரெஸ் தான் வந்து போட்டிருந்தா. இதுக்குள்ளே வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஷர்ட் வந்திருக்கும். அது மட்டும் கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கீழே போயிட்டு பார்க்கும்போது வந்து இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்துட்டு பட்டு பாஷத்தை தான் வந்திருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ட்ராயிங் பார்ப்போம். இப்போ இந்த ட்ரோவில் வந்து அக்கா வந்து பண்ணுற ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் வந்து கெச்சி பேனா இரேசர் எல்லாம் தான் இருக்கும். ஆமாம் இந்த இங்கே இருக்க பொருள் யூஸ் பண்ணி மட்டும் நான் அங்கே எப்பயுமே வந்து கிராஃப்ட் வந்து பார்ப்பேன். இதுக்குள்ளே வந்து போகும்போது இந்த கபோர்டு திறந்து போயிடலாம். பக்கம் இந்த கபோர்டு திறந்துடலாமா? ஓகே நான் வந்துக்கோ. இந்த கபோர்டில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ரேக் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்துட்டு நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க புக்ஸ்லாம் வந்துருக்கோம். எப்பயுமே நான் வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பழைய புக்கெலாம் வந்து வாங்கி வச்சுப்பேன். ஸோ நான் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கின புக்கெலாம் வந்து கீழே இருக்குது. இது மேலே இருக்கிறது வந்துட்டு நான் வந்து ஸ்கூல்லேருந்து வாங்கின புக்ஸு. கீழே இருக்கும்போது வந்துட்டு பழைய புக்கு வந்து படிப்பேன். மேலே இருக்கும்போது வந்துட்டு ஸ்கூலில் இருக்க கொடுத்த புக் வந்து படிப்பேன். இதெல்லாம் வந்துட்டு ஏன் புக்கு. இங்கே வந்து நோட் புக்ஸ் இருக்குது, புது நோட் புக்ஸ். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு யானையோட புக் இருக்குது. இங்கே வந்துட்டு பென்னு இரேசர்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் கையில் ட்ராயிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே மேலே வந்துட்டு இந்த மாதிரி 6 பாக்ஸஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே வந்துட்டு புதுசாக யூஸ் பண்ணுற பாத்திரம் அதெல்லாம் வந்து இருக்குது. புதுசாக வாங்கின கிளாஸ் ஐட்டம்ஸ், அப்புறமா வந்துட்டு சில்வர் ஜாமான் எல்லாம் வந்து இருக்குது. இதுக்கும் நம்ம ஒரு நாள் வந்து பிரித்து பார்த்து ஒரு வீடியோக்கு நாங்கள் வந்து போடுறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து கிராஃப்ட் ஐட்டம்ஸ் தான் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் கீழே பார்த்தது ஃபுல்லாக வந்துட்டு ரெகுலராக நாங்கள் யூஸ் பண்ணுறது. மேலே இருக்கிறதுலாம் வந்துட்டு
எப்பயாவது தான் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்கூலுக்கு ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா வந்துட்டு அப்போ பண்ணுறதுக்கு, இல்லைனா இனிஸ் கால்டாஸ்க்கு வந்துட்டு ஏதாச்சும் கிராஃப்ட்லாம் பண்ணுவோம்ல அப்போ வந்து தான் யூஸ் பண்ணுவோம். மம்மி வந்துட்டு அடையே எனக்கு தர மாட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டில் திறந்து பார்த்தோம்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வந்து இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாக்ஸ் போயிடலாம். அடுத்தது வந்துட்டு மம்மியும் நல்லா துணிலாம் தைப்பாங்க. அதுக்கு வந்துட்டு ஃபுல்லாக சீசஸ்ஸு நூல் அந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம வந்து ஒன்றும் நல்லா பார்க்க முடியாது, நம்மளுக்கு வந்து வேஸ்ட் தான் தேவையில்லாதது. நம்ம சொன்னால் வந்து நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து போயிடலாம். அடுத்தது வந்துட்டு ஃபுல்லாக டாய்ஸ் தான் வந்துருக்கும். ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, எங்களோட டாய்ஸ் கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனாலும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் இப்போ நமக்கு வந்து காமிக்கிறேன். எங்களுக்கு இந்த பாக்ஸில் ஃபுல்லாக வந்துட்டு அக்வாட்டிக் அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும். இதை வச்சு தான் நான் வந்து அனிமலோட பேர்லாம் வந்து படிக்கிறதுக்கு வந்து கற்றுக்கிட்டேனே. இது வந்து இந்த அனிமல் பேர்லாம் கற்றுக்கணுன்றதுக்காக மம்மி எனக்கு இதெல்லாம் வாங்க சொல்லி தந்தாங்க. அப்போ வந்துட்டு நான்லாம் வந்து யூஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் வந்து யானை யூஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பொம்மை என்னென்னு பார்க்க போயிடலாம். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு நான் ரொம்ப சின்ன வயசுக்கும் போது மம்மி எனக்கு வந்து வாங்கி தந்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு வாங்கி தந்த பொம்மை வந்து இதுதான். ஒரு 6 மாத குழந்தையாக இருந்தப்போ வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பொம்மை வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்களா, மாதிரி குட்டி அழகாக இருக்கும். இந்த ஒரு டெலிஃபோன். அப்புறம் இந்த வீட்ஸில் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும்போது ஒரு கண்ணை பார்த்தீங்களா, அப்படியே மேலும் கிளி அந்த மாதிரிலாம் சூப்பராக இருந்திருக்கும். அப்புறம் வந்து ஓட்டி காமிக்கிறேன் இதை. வந்து யான் தான் வச்சு விளையாடிட்டுருக்கா, நானும் விளையாடுவேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு குட்டி ஆட்டோ. இந்த பொம்மை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கி தந்தாங்கன்னா இந்த பொம்மை வந்து யானைக்கு ஃபஸ்ட்டு மம்மி வந்து வாங்கி தந்தாங்க. இது குட்டி வந்து ஒரு ஆட்டோ. இது வச்சு தான் அடிக்கடி எப்பயுமே வச்சு தான் விளையாடுவா. அவளுக்கு இந்த பொம்மை ரொம்ப ஃபேவரட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பேக். இந்த பேக் இத்தனை நாளாகவே ரொம்ப நாளாகவே இங்கே தான் இருக்குது. நான் நினச்சிட்ருக்கேன் ஏதோ அம்மாவோட துணி ஏதாச்சும் புக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்ருக்கேன். கடைசியில் ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்தா இதுக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம இதான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த பேக்கில் வந்து என்ன இருக்குன்னா, நானும் யானும் சின்ன வயசில் இருந்தப்போ போட்ட அந்த ஷூ, சாக்ஸு, ட்ரெஸ்ஸு, டவல் எல்லாமே இதுக்கு தான் வச்சுருக்காங்க. மம்மி இத்தனை நாளாக அது பத்திரமாக இந்த பேக்கு தான் வச்சுருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் அதை திறந்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒருவேளை நீங்கள் எப்பயாச்சும் ரொம்ப அப்செட்டாக ரொம்ப சேடாக அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களோட சின்ன வயசு மெமரிஸ் அதாவது இந்த ஆல்பம், அதுக்கப்புறம் உங்களோட குட்டி குட்டி ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்போ உங்களோட சேட்னஸ் எல்லாமே போயிடும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஜாலியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். இப்போ மேலே எடுத்து பார்க்கலாம் வெளியே பார்த்தீங்களா. நான்லாம் இவ்வளோ குட்டியாக இருக்கேன்றது எனக்கு இதுதான் தெரியும். இப்போ நம்ம இதில் இருக்கும் அந்த ட்ரெஸ்லாம் வந்து வெளியே எடுத்து ஃபஸ்ட் வந்து வைப்போம். இதில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு வந்து எடுத்து காமிச்சேன்னா வீடியோ வந்து ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆச்சும் போகும்னு நினைக்கிறேன். அதனால் நான் இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்க்க போட்டேன்னா இதுதான். என்ன வந்து ஃபஸ்ட்டு போட்ட ட்ரெஸ்ஸு. 1 month அப்புறம் வந்து போட்ட ட்ரெஸ் என்ன நினைக்கிறேன், எவ்வளோ குட்டியாக இருக்குல்ல. இதுவும் நான் வந்து இருந்திருக்கேன் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வரும்போது நான் ஃபஸ்ட்டு போட்ட ட்ரெஸ் தான் சொல்லி அம்மா சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இது நான் வந்துட்டு 1 month இருக்கும்போது இந்த ட்ரெஸ் வந்து போட்டேன்னா இந்த ட்ரெஸ் நான் வந்துட்டு 2 months இருக்கும்போது போட்டிருக்கேன் சொல்லி அம்மா சொல்லுவாங்க. எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருக்கு. இப்போ அடுத்தது வந்துட்டு இந்த குட்டி பாவாடை. இதுவும் இதே சைஸ் தான், கொஞ்சம் குட்டியோண்டு இருக்குது. எவ்வளோ குட்டியாக இருக்குல்ல. இப்போலாம் வந்து யானை கூட பத்தாது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ரெட் கலர் ட்ரெஸ். இது எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குல்ல, ரோஸ்லாம் வச்சு. இது வந்துட்டு என்னென்னா அப்பா நான் டேடி வந்துட்டு நான் பிறந்து ஒரு 10 days அப்புறம் வந்து பார்க்க வந்ததாக மம்மி வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் வேறு ஊர்லேருந்து வரும்போது எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. இதை போட்டுட்டு தான் நான் வந்து எங்கள் ஆயா வீட்டுக்கெலாம் போனதாக வந்து சொல்லியிருக்காங்க. க்யூட்டாக குட்டியோண்டு அழகாக இருக்கு. நெக்ஸ்ட்டு குட்டி ட்ரௌசு அதெல்லாம் இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்னன்னா இதான்
பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தப்ப நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண சாக்ஸு. எவ்வளோ குட்டியோன்னு பார்த்தீங்களா, என் கையோட சைஸ்க்கு. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது இப்படி தானே போடுவோம், அப்போனா என் கால் இப்போ நூண்டு வந்துருந்துருக்கு. என்ன போட்டிருக்கேன், அப்புறம் வந்துட்டு ஷூ வந்துட்டு யானை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிற ஷூ நினைக்கிறாமா. யானை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து போட்டால் உங்களுக்கு நான் வந்துட்டு இன்னொரு சூப்பரான விஷயம் நினைக்கிற பார்த்தீங்களா, இது வந்துட்டு யானை சின்ன இருக்கும் போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண சாக்ஸ், இது நான் சின்ன இருக்கும் போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண சாக்ஸ். இங்கே இருக்க பார்த்தீங்களா, இது வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, ஆனால் எனக்கு தெரியல எவ்வளோ குட்டியோன்னு இருக்குன்னு. யானை கொஞ்சம் மாதம் பெருசாக இருந்திருக்கா, நான் ரொம்ப குட்டியோண்டு இருந்திருக்கேன். வந்துட்டு இன்னொரு பேர் இன்னொரு வந்துட்டு வளையல் பேங்கிள்ஸ் பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர் வளையல் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது இந்த இந்த இது வந்துட்டு யானை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பேங்கிள். அவ்வளோதான், இதுக்கு மேலே இந்த கபோர்டில் காமிக்கிறதுக்கு வந்து எதுவுமே இல்லை. ஓகே, இந்த ட்ராயர் வந்து இருக்குது இங்கே பார்த்தீங்களா, இந்த ட்ராயர் இப்போ வந்து லாக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்துட்டு ஃபைல்ஸு, அதுக்கப்புறமா ஸ்கூலில் கொடுக்குற சர்டிஃபிகேட் அது மட்டும் தான் வந்து இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போயிட்டு கீழே இருக்க ஃபேன்ஸ் ட்ராயர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ வந்து நான் ஃபேன்ஸில் உள்ள இருக்க ஒரே ஒரு சின்ன டப்பா மட்டும் காமிக்கிறேன். இந்த ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிளாக் க்ரீன் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது, இந்த சைடில் ஃபுல்லாக பிளாக் க்ரீஸு, இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் லிப்ஸு. இங்கே வந்து நாளை கொஞ்சம் வந்து புது பேண்ட்ஸு வந்து வச்சுருக்காங்க அம்மா, நிறைய பின்ஸு இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இது இது என்னன்னா வந்து ஒரு சின்ன ஹோல்டோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.